பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த ஹீரோ வேலை எல்லாம் என்கிட்ட காட்டாத, வாய மூடிட்டு போய் நில்லு. ஏய் வா. ஒரு வேலையாவது ஒழுங்கா செய்ய துப்பு இருக்குதா உனக்கு? அது சரி, உனக்கு வேலையில கவனம் இருந்தாதானே வேலை ஒழுங்கா நடக்கும். இங்க இருக்கிற ஆம்பளைங்களை எப்படி புடிச்சு வளையல போட்டுக்கலாம்னு எல்லாரும் மினுக்கிக்கிட்டு இப்படியும் அப்படியும் சுத்திக்கிட்டே இருந்தா அப்புறம் எப்படி வேலையில கவனம் இருக்கும்? வேலை செய்யறதுக்கு கஷ்டமா இருந்தா எவனையாவது இழுத்துக்கிட்டு எங்கேயாவது ஓடிப்போ. தப்பா பேசாதீங்க, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ஏய் நான் கைய நீட்டுற, கைய உடைச்சிடுவேன். பண்ற தப்பு எல்லாம் பண்ணிட்டு ரோஷம் பொத்துக்கிட்டு வருதா? வேலை ஒழுங்கா நடக்கலன்னா இப்படி தானே பேசுவேன்? இப்ப இந்த பாக்ஸ் எல்லாம் செக் பண்ணாம டெலிவரி அனுப்பிச்சு ஆர்டர் கேன்சல் ஆகி ரிட்டர்ன் வந்தா அந்த நஷ்டத்துக்கு எவன் பதில் சொல்லுவான்? நீ சொல்லுவியா இல்ல உங்க அப்பா வந்து சொல்லுவானா? உன்னை எல்லாம் இப்படியே விட்டா கார்மெண்ட்ஸ் விளங்காது. முத மாசம் சம்பளம் வாங்க போறல்ல, உன் சம்பளம் கட்டு. செஞ்ச தப்புக்கு இது தாண்டி தண்டனை. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? வேலையை பாருங்க. அன்பு, இந்த பாக்ஸ்ல இன்னும் மூணு பீஸ் போட்டு சீல் பண்ணி எடுத்துட்டு வா. ஜெயந்தி, ஜெயந்தி ஆனந்திய போய் பாரு. போய் பார்த்து என்ன பண்ண சொல்ற? அந்த கருணாகர ஆனந்தி அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தான் திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பாவம் ஆனந்தி, எல்லாம் என் தப்புதான். முத தடவை ஆனந்திய கருணாகர மிஷின்ல இருந்து எழுப்பி அவமானப்படுத்தின அப்பவே நான் பேசி இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்கணும். சரி, கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும் நினைச்சேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்பவே போய் நான் கருணாகரன் பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். மறுபடியும் தேவையில்லாத வேலையை பாக்குற நீ, அந்த ஆனந்த் விஷயத்துல தலையிடாத. டேய் நீ போய் உன் வேலையை பாரு. இல்ல முத்து, நான் போய் பேசதான் போறேன். அன்பு இரு, நானும் வந்து பேசுறேன். இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டணும். டேய் ஜெயந்தி, உனக்கு என்ன பைத்தியம் கீத்து பிடிச்சிருக்கா? கருணாங்க நீங்க சொல்றதெல்லாம் எதுவுமே மதிக்க மாட்டான். இவளுக்காக போய் தேவையில்லாம நீங்க அசிங்கப்பட்டு வராதிங்க. அப்படியெல்லாம் விட்டுற முடியாது முத்து, நாங்க போய் பேசதான் போறோம். நீ கூட வரதுனா வா, இல்லனா போ. அன்பு வா. அக்க நானும் வரேன். சரி வா. டேய் டேய் இருங்க, நானும் வந்து தொலைக்கிறேன். சார் என்ன ஆனந்தி விஷயமா உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் சார். அவளை பத்தி பேச என்ன இருக்கு சார்? உங்களுக்கும் ஆனந்திக்கும் நடுவில் என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார். ஆனா ஆனந்தி வேணும்னு பண்ணல சார். நீங்க யாருன்னு தெரியாம அந்த பொண்ணு அவசரப்பட்டுருச்சு. தயவு செஞ்சு அந்த பொண்ணை விட்டுருங்க சார். பாவம் சார் அவ. ஆமா சார், இந்த வேலையை வச்சுதான் அவ குடும்பத்தையே காப்பாத்தணும். நீங்க இந்த சம்பளத்தை நிறுத்திட்டா அவ ரொம்ப கஷ்டப்படுவா சார். நடந்த எல்லாத்துக்கும் அவளுக்கு பதில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் சார். இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சு விட்டுருங்க சார். இதுக்கப்புறம் அவ எந்த தப்பு பண்ண மாட்டா. நீங்க என்ன அவளுக்கு ஒத்து ஊதுறீங்களா? அவ என்ன அவ்வளோ திமுறா போறா? நீங்க வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க. அவளுக்கு பசிச்சா நீங்க சாப்பிடுவீங்களா? அவதான அடிச்சா அவதான் வந்து மன்னிப்பு கேட்கணும். கேட்டதுக்கு அப்புறம் பாப்போம். போய் வேலையை பாருங்க.
சார், ஆனந்தி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா போதுமா சார்? அவளை நீங்க விட்டுருவீங்களா சார்? முதல்ல கேட்கட்டும், அவனும் பெரிய இவ மாதிரி போறா? நீங்க தான் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, அவ வந்து கேட்கட்டும், அப்புறம் பாப்போம். நான் அவகிட்ட பேசி மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் சார். 10 நிமிஷம் டைம் கொடுங்க சார், நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். ஜெயந்தி, 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 ஏய் நில்லு ஜெயந்தி, எங்க போற? ஆனந்தி கிட்ட போய் பேசி பிரச்சனையை புரிய வச்சு கருணாகத்து கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு இந்த பிரச்சனையை முடிக்க போறேன். தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணிராத. ஆனந்தி எந்த தப்பும் பண்ணல, அவ எதுக்கு இவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? உனக்கு புரியாத அன்பு, அவ குடும்பமே இவள நம்பிதான் இருக்கு. இந்த வேலைதான் அவளுக்கு இருக்க ஒரே நம்பிக்கை. மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அந்த கருணாக அவளை நிம்மதியா வேலை பார்க்கவே விட மாட்டான். ஒரு மன்னிப்பு கேட்டுட்டா அவ நிம்மதியா வேலை பார்த்து அவ குடும்பத்தை காப்பாத்திக்குவா. இதைத்தான் நீ பண்ணுவேன் அவனுக்கு நல்லா தெரியும். ஆனந்தி மேல அவனுக்கு இருக்கிற கோபம் ஒரு மன்னிப்பால மறைஞ்சிரும்னு நீ தப்பு கணக்கு போட்டுறாத. மன்னிப்பு கேட்டா விட்டுருவானா? கண்டிப்பா விட மாட்டான். இப்பாரு, நான் சொல்றத கேளு. நீ ஆனந்தி கிட்ட எல்லாம் போய் பேசாத. அன்பு, ஆனந்தி பாவம் கஷ்டப்பட்டு நாயா பேயா 1 மாசம் உழைச்சிருக்கா. நாம இங்க செஞ்ச வேலைலாம் ஒண்ணுமே இல்ல. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, கூட்டி பெருக்கி இருக்கா, மூட்டை தூக்கி இருக்கா. ஒரு மன்னிப்புக்காக அவ உழைச்ச உழைப்புக்கான பணத்தெல்லாம் விட்டுற சொல்றியா? இங்க பாரு அன்பு, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ ஆனந்தி விஷயத்துல தலையிட்டா அது தப்பாதான் போய் முடியுது. நீ இதுல தலையிடாத, நான் பாத்துக்கிறேன். ஏ முத்து, அன்பு கூட்டிட்டு போ. ஜெயந்தி, அதிகாரம் எப்பவுமே நம்ம கைய வச்சுதான் நம்ம கண்ணை குத்த வைக்கும். ஆனந்தியை மன்னிப்பு கேட்க வைக்க அவன் உன்னை தூண்டி விட்டுருக்கான். அவன் பேச்ச கேட்டு நீ ஆனந்தியை மன்னிப்பு கேட்க வச்சா அங்க எல்லாமே தப்பாயிடும். ஒண்ணும் தப்பாகாது. ஜெயந்தி சொல்றதா சரி, நீ அவன் விஷயத்துல தலையிடாத. இல்லடா, என்னால முடியாதுரா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், என்னடா ஓவரா துடிச்சிட்டு இருக்க? யாரா உனக்கு? உன்னை ஜெயிலுக்கு அனுப்பினவ தானே, அதுக்கு அப்புறமும் எப்பறா இப்படி துடிக்கிற? சொல்றத கேட்டு ஒழுங்கா போய் வேலைய பார், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய் போடா. டேய் அண்ணே, அன்பே, டேய்